சென்னையில் கொரோனா தடுப்புப் பணிக்கு 400 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், சென்னை மாநகரில் கொரோனா தடுப்புப் பணிக்காக 400 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது என்றார். கொரோனா பரிசோதனைக்கு 200 கோடி ரூபாயும் களப்பணியாளர்களுக்கு உணவு வழங்க 30 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சென்னையில் 90% மக்கள் மட்டுமே முகக்கவசம் அணிவதாகவும் இது போதாது என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். சென்னையில் மட்டும் இதுவரை 500,000 அதிகமானவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதிக அளவு பரிசோதனை செய்வதால் அதில் வரக்கூடிய தரவுகள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது என மாநகராட்சி ஆணையர் தெரிவித்தார்.